கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வந்து பார்க்க போகிறது வேதத்தில் என்னென்ன உணவுகள், என்னென்ன காரியங்கள் சாப்பிடக்கூடாது, என்னென்ன காரியங்கள் சாப்பிடலாம், அதே குறித்து தான் இன்னைக்கு வந்து நாம் வந்து பார்க்க போகிறது. ஒரு சில நபர்கள் ஆண்டவர் சொன்னதினால நான் பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன், அந்த கறி சாப்பிட மாட்டேன், இந்த கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்வது உண்டு. இதனுடைய உண்மை என்ன? பன்னிக்கறி சாப்பிடலாமா இல்லை அது நாம் சாப்பிடக்கூடாதா? பன்னிக்குள்ளே வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த பிசாசை அந்த பேய்களை வந்து அதுக்குள்ளே அனுப்பினதுனால பன்னி சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிற நபர்கள் இருக்குது. ஆண்டவர் வந்து பன்னி சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அதனால் வேதத்தில் பார்த்து சாப்பிடாமல் இருக்கிற நபர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த முயல் முசல் அது சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறது. ஆனால் அது எல்லாரும் சாப்பிட்றது, பன்னிக்கு மட்டும்தான் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் என்ன, அதனுடைய உண்மை என்ன என்று நாம் வந்து சுருக்கமாக பார்க்க போகிறது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைத்ததுக்கப்புறம் அவர்களுக்கு கொடுத்தது வெஜிடேரியன் டயட்டு தான். எல்லா மிருகங்களுக்கும், ஆதாமுக்கு ஏவாளுக்கு மட்டுமல்ல எல்லா மிருகங்களுக்கும் வந்து வெஜிடேரியன் டயட்டு தான் ஆண்டவர் வந்து கொடுத்தது. அது எல்லா மிருகங்களும் அதுதான் வந்து, விலங்குகளும் அதுதான் சாப்பிட்டு வந்து வந்தது. ஆனால் பிரளயத்துக்கு அப்புறம், இந்த வெள்ளப்பெருக்கு அந்த நோவானுடைய காலத்தில் அந்த பிரளயத்துக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து, இப்போ நம்ம ஆதியாகமும் 9 அதனுடைய 3 உள்ள வசனங்கள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அங்கே வந்து, அதாவது காய்கறி நீங்கள் புசிக்கிற வண்ணமாக நான் உங்களுக்கு கொடுத்த வண்ணமாக நீங்கள் வந்து உயிருள்ள எல்லா விலங்குகளையும் சாப்பிடலாம், பூமியில் உள்ள எல்லா விலங்குகளையும் சாப்பிடலாம் என்று சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு காரியம், அதனுடைய இரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது, உயிர், அது இரத்தம் என்று சொன்னால் உயிர், அப்போ அது சாப்பிடக்கூடாது என்று அங்கே சொல்லியிருக்கிறது. அப்படி செஞ்சால் அதுக்கு வந்து நான் வந்து கணக்கு கேட்பேன் என்று ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறது. அது விலங்குகள் மட்டுமல்ல, ஒரு விலங்கு வந்து ஒரு மனுஷனை வந்து கொலை பண்ணுறதோ அது என்ன செஞ்சால் வந்து அந்த விலங்கை கொல்ல வேண்டும். மனிதன் வந்து அவனுடைய சகோதரனை கொன்னால் அவனுக்கு அந்த அது ஆண்டவர் கேட்கும் என்று சொல்லி எல்லாம் போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மனிதர்களும் வந்து ஒழிந்து போச்சு, இந்த 8 நபர்கள் தான் வந்து வெளியே வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன தெரியுமா, மனித உயிரினுடைய அந்த முக்கியத்துவம் என்ன என்று ஆண்டவர் வந்து இவருக்கு கற்றுக் கொடுக்குறார். விலங்குகளும் இதெல்லாம் வந்து இயற்கைக்கு வந்து அதனுடைய ஒரு பேலன்சிங்குக்கு இதெல்லாம் வந்து தேவை. விலங்குகள் வேணும், மனுஷன் வேணும், எல்லாமே வேணும். அப்போ இதை வந்து கொன்று சும்மா கொன்று தள்ளாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை தான் அந்த தோரா என்று சொல்கிற 5 புத்தகங்களில், லேவிய புத்தகத்திலே நம்மளால் இது பார்க்க முடியும். நீங்களும் வந்து படித்தால் உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் வந்து மனிதனுடைய வாழ்க்கை வந்து முக்கியம் என்று சொல்லி தான் வந்து, மனிதனுடைய இரத்தத்தை சிந்துகிற நபர்கள் அங்கே இரத்தம் சிந்துகிறது என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் மரணம் என்று அர்த்தம். அவருக்கு மரண தண்டனை தான் வந்து ஆண்டவர் கொடுத்தது. அப்போது அங்கே இந்த யூத மக்களுடைய அந்த தோராவில் அதே மாதிரி வந்து அங்கே நோவாவுக்கும் கொடுத்த அந்த கட்டளையில் நான் பார்க்கும்போது எப்படின்னா, விலங்கை வந்து உயிரோடு சாப்பிடக்கூடாது, அதை வந்து அறுக்கணும், அதை வந்து அடிக்கணும், கொல்லணும், அதுக்கப்புறம் தான் வந்து அதை சாப்பிட வேண்டும், உயிரோடு சாப்பிடக்கூடாது. 1, 2, அந்த இரத்தம் உயிரடங்கிய இரத்தம் வந்து அது கர்த்தருக்குள்ளது, அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின்ட் அவுட், அது வந்து ஒடிஞ்சு கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மாம்சம் சாப்பிட வேண்டும். எல்லா இரத்தமும் நம்மளால் அது வடிக்க முடியாது, ஆனால் வந்து போகிற அளவுக்கு அது ட்ரெயின் பண்ணி வடித்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடணும். அதுதான் வந்து வேதம் சொல்லுகிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் ஆண்டவரே சொல்லியிருக்கலாம், அந்த பலி செலுத்தும் போது அந்த ஆசாரியர்களுக்கு என்ன, அந்த பலி செலுத்தின அந்த மிருகங்களுடைய கறி தான் அவர் சாப்பிட்றது, அவங்களை எடுக்கலாம். அப்போது ஆண்டவருக்கு வந்து ஒரே ஒரு இது என்னென்னா, அவர் ஒரு காரியத்தை சொன்னார், அது செய்ய வேண்டும். அது எதுக்காக, மனித உயிருக்கும் விலங்குகள் உயிருக்கும் வந்து முக்கியத்துவம் உண்டு. அப்போ சாப்பிட்றதா இருந்தால் நீ வந்து என்ன செய்யணும், அதை அடித்து கொன்று அதனுடைய ரத்தத்தை வந்து வடித்து அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட வேண்டும். இதுதான் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. இப்போ நம்ம வந்து எவ்வளோ ரத்தத்தை வந்து எடுக்கணும்னு சொன்னாலும் அது வந்து அந்த கறியில் ரத்தம் இருக்கும், ரத்தம் இருக்காத ஒரு கறியும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து யூத மக்களுக்கு ஆண்டவர் வந்து உணவை பற்றி ஒரு சில காரியங்கள் கொடுத்தார். இது யூத மக்களாக இருந்தால் அவர் வந்து என்ன தெரியுமா, அந்த குழம்பு பிளவாத மிருகங்களை சாப்பிட வேண்டும்
விளந்த மிருகங்களை தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அதில் கூட்டத்தில் வந்து அது பண்ணியெல்லாம் குழம்பு பிளவாமல் இருக்கிறது. அப்போது அதெல்லாம் நான் மொசல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் அதனுடைய குழம்பு வந்து பிளந்து தான் இருக்குது. ஆனால் அது யாரும் கண்டுக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு யூதன் வந்து அவனுடைய ஆடையில் அவன் வித்தியாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் போடுகிற அந்த வஸ்திரத்தில் அவன் வித்தியாசம் உள்ளவனாக காணப்பட வேண்டும், அவனுடைய உணவில் அவன் வித்தியாசம் உள்ளவனாக காணப்பட வேண்டும், அவனுடைய பேச்சில் அவனுடைய நடவடிக்கையில் எல்லாமே வந்து வித்தியாசம் உள்ள நபர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தது. மற்ற நபர்கள் பார்க்கும்பொழுதோ இவன் ஒரு யூதன் என்று புரியும், அதனால தான் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தது. ஒரு சிலர் சொல்ல தெரியுமா, பன்னிக்கறி வந்து சீக்கிரம் வந்து என்ன தெரியுமா, அது வேகாமல் நம்ம வேக வைக்காமல் நம்ம சாப்பிட்டா அதில் வந்து டேப்பு நாட விரை அந்த மாதிரி விரைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும். அது எந்த கறியானாலும் அப்படி தான். அப்புறம் வந்து என்ன தெரியுமா, அடுத்து வந்து பன்னி வந்து அசுத்தமானது சாப்பிட்றது. இந்த சுனாமி எல்லாம் வந்தபோது கடலில் போன செத்து போன ஆளுகளை எல்லாம் மீன் தானே சாப்பிட்டு தானே, மீன் எல்லாரும் சாப்பிடுமே, எல்லா மிருகங்களும் கோழி கூட அசுத்தமான காரியங்கள் தான் சாப்பிடும். ஆனால் நம்ம வந்து என்ன தெரியுமா, கண்டுக்கிறது இல்லை, பண்ணியை மட்டும்தான் நம்ம வந்து அப்படி சொல்கிறது. எப்படி இருக்கட்டும், அப்போ யூத மக்களுக்கு அது வந்து ஆண்டர்ஸ் அது ஹைஜீனிக் பர்பஸ் கிடையாது, அதாவது வந்து என்ன தெரியுமா, ஆரோக்கியத்துக்கு கேடு ஆபத்து என்று சொல்லி ஆண்டவர் அதை சொல்லவில்லை. அப்போது இதுதான் வந்து வித்தியாசம். அதாவது யூதன் என்றால் அவனுடைய எல்லா காரியங்களையும் அவன் மற்ற ஜனங்களோடு வித்தியாசம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்ற நிலைமையில தான் ஆண்டவர் வந்து இது அந்த கட்டளை கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே ஒன்று குறிந்தில் வரும்பொழுது அங்கே அப்போஸ்தலனாய் பவுல் வந்து விக்கிரகத்துக்கு படைத்த அந்த கறி அதை பற்றி அவர் வந்து சொல்கிறது. அப்போ அது நம்ம இது முதல் நூற்றாண்டு சபைக்கும் இருந்த பெரிய ஒரு பிரச்சனை தான். அதாவது இந்த மிருகங்களை வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த மிருகங்களை எல்லாம் வந்து கோயிலில் அறுத்து தான் வந்து வெளியே கொண்டு வந்து விற்கிறது. அவன் அவருடைய தேவனுக்கும் தேவிக்கும் வந்து அது ஒரு பிரசாதமாக அதை அர்ப்பணித்து அதுக்கப்புறம் தான் அது கட் பண்ணி அப்புறம் தான் வந்து மார்க்கெட்டில். அப்போ அந்த காலத்தில் இந்த கிரேக்க ரோமா அந்த சமூகத்தில் இந்த விக்கிரக ஆராதனை தான் நிறைய இருந்தது. அப்போ யூத மக்களுக்கு அதில் சம்பந்தமே கிடையாது. நமது சரியான முறையில் பார்க்கும்பொழுது இப்போவும் ஒரு சில இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 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 வில்லேஜ் ஒரு கிராம பகுதி இருந்தால் அந்த கிராமத்துக்கு நடுவில் வந்து ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு சுற்றி தான் வந்து எல்லா காரியங்களும் நடப்பது. அப்போ அந்த கோயில் தான் முக்கியம். அதே போல் வந்து அந்த காலகட்டத்திலையும் வந்து அந்த வில்லேஜுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் தான் எல்லோரும் அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் மார்க்கெட் இருக்கும், கோயில் எல்லோரும் வரும். அப்போ அதில் மார்க்கெட்டு, அப்போ கோயிலில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டில் சென்று விடலாம். அப்போ அதனால் இந்த மிருகங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து என்ன தெரியுமா, தன்னுடைய தேவனுக்கு பலியாய் கொடுத்து உள்ளே வச்சு கட் பண்ணி அதில் ஒரு பங்கு வந்து அங்கே இருக்கிற பூசாரிக்கு கொடுத்து விட்டு மீதி உள்ளதை அவன் வந்து அங்கே வந்து விற்பான் மார்க்கெட்டில். இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ வந்து இந்த அவன் முதல்ல வந்து அவன் அறுக்கும் பொழுது அவன் வந்து அந்த பலியாகத்தான் அவன் வந்து அதுக்குள்ளே கோயிலுக்குள்ளே அறுத்து அது அங்கே தேவனுக்கு வந்து அந்த விக்கிரகத்துக்கு வந்து அது காணிக்கையை வைத்து அங்கே வணங்கினதுக்கு அப்புறம்தான் வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்து வெளியே வருது. அப்போ அங்கே இருக்கிற பூஜாரிக்கும் அங்கே இருக்கிற நபர்களுக்கும் வந்து என்ன தெரியுமா, இந்த கறியினுடைய ஒரு பங்கு செல்லும். அந்த கறியெல்லாம் அங்கே அங்கே வேக வச்சு அதுக்குள்ளே வந்து பக்த ஜனங்கள் அங்கே போயிருந்து சாப்பிடும். அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்காந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடும். பவுல் சொல்கிறது, அப்பேற்பட்ட ஒரு கோயிலுக்குள்ளே நீ போய் அவரோடு சேர்ந்து வந்து நீ வந்து உணவு சாப்பிடக்கூடாது, அந்த கறியை வந்து நீ சாப்பிடக்கூடாது. காரணம் அது வந்து அசோசியேஷன், ப்ராப்ளம் ஆஃப் அசோசியேஷன். அதாவது நீ வந்து அவனோடு சமமாய் காட்டுகிறது, அதனால ஒரு விக்கிரகாராதியோடு சமமாய் காட்டுகிறது, அதனால நீ வந்து அதை சாப்பிடக்கூடாது என்று தான் சொன்னது. ஆனால் அந்த கறி வந்து அந்த கோயிலை விட்டு வெளியே அந்த மார்க்கெட்டு சந்தைக்குள்ளே வந்தால் நீ கேள்வி கேட்காம வாங்கி வீட்டில் கொண்டு போய் குக் பண்ணி சாப்பிட வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறது. அந்த பகுதி கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையை பார்க்கணும், நம்மளுடைய சூழ்நிலை அல்ல. நம்ம வந்து தூரமாக போய் வந்து வாங்கிட்டு வரணும், இது அப்படி இல்லை. அவங்க கிராமத்துக்குள்ளே வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி அதன் மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டில் அப்போ கோயிலுக்குள்ளே நீ போய் அவரோடு சேர்ந்து உணவு சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த கறி வந்து வெளியே மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நீ போய் வந்து கேள்வி கேட்காமல் போய் சாப்பிட்டு நீங்கள் வந்து அது வாங்கி சாப்பிடலாம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும்,
ஒரு உணவு அது பழமாகட்டும் கறியாகட்டும் என்ன ஆகட்டும் ஒரு கல்லுக்கு முன்னாடி வச்சால் அதுக்கு ஒரு மாற்றம் வராது. அது கொஞ்சம் நேரம் இருந்து அது வந்து டைம் ஆக ஆக வந்து அது அழுகும், அவ்வளோதான், வேற ஒரு மாற்றமும் அதில் வராது. அப்போ அதனால் அந்த விக்கிரகத்தை அர்ப்பித்தா இருந்தாலும் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது என்று யாருக்கு தெரியும்? பசங்க பவுலுக்கு தெரியும். ஆனால் பவுல் சொல்லன்னு தெரியுமா, எனக்கு தெரியும் இதில் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அங்கே அந்த சமயத்தில் அங்கே ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள், அதாவது யூதர்கள் மட்டும்தான் அது முதல்ல சபையில் இருந்தது, அவரால் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து புறஜாதிகள் வந்து சபையில் அங்கத்தினராய் வரும்பொழுது என்ன தெரியுமா, இவர்கள் வந்து இது சாப்பிடும் பொழுது அங்கே பெரிய பிரச்சனை யூத மக்களுக்கு ஏற்பட்டது. அதனால் அங்கே எருசலேம் கவுன்சிலில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார், என்ன தெரியுமா, யூத மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் யார் ஜாதிகள் புறஜாதிகள் தயவு செஞ்சு இது சாப்பிடாதீர்கள், என்ன தெரியுமா இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த யூத மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் அங்கே ஐக்கியம் கொண்டு வர வேண்டும் என்ற முறையில் அவர்களிடத்தில் என்ன சொன்ன தெரியுமா, நீங்கள் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னது. ஆனால் இன்னைக்கு நம்ம சபையில் வந்து யூத மக்கள் எல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் அங்கே அந்த இதில் வந்து என்ன தெரியுமா, ஒரு நபர் சொல்கிறது, இது வந்து விக்கிரகத்துக்கு வச்சால் அந்த விக்கிரகம் வந்து கடவுள் கிடையாதுல்ல, உயிருள்ள ஆண்டவர் இருக்கலாம், அப்போ நம்ம சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுகிற நபர்களும் உண்டு. அப்போது அப்படி சாப்பிட்ற நபர்கள் புதுசாக வந்து ரட்சிக்கப்படுகிற, அதாவது பலவீன, அதாவது வீக் பலவீனமுள்ள சகோதரனை பார்க்கும் பொழுது அவனுடைய மனசாட்சி அப்படின்லாம் சொல்கிறது, மனசாட்சி நிமித்தம் நீ வந்து சாப்பிடக்கூடாது. அப்போது அப்பேற்பட்ட இந்த புறஜாதியிலேருந்து ரசிக்கப்பட்டு வந்த ஒரு நபர் வந்து அவர் அல்லது வந்து யூத மதத்திலிருந்து ரசிக்கப்பட்டு வந்த ஒரு நபர் அவர் வந்து சொல்கிறார், என்ன தெரியுமா, நீங்கள் வந்து சாப்பிட்றது என்ன, இது விக்கிரகத்துக்கு போட்டது என்று சொல்லி. அவன் வந்து வளரலை, அவன் ஆவிக்குரிய குழந்தை தான். அவன் அப்படி சொல்லும் பொழுது என்ன தெரியுமா, நீ அதை சாப்பிடக்கூடாது, என்ன அவனுடைய மனசாட்சி நிமித்தம் நீ சாப்பிடக்கூடாது. உன்னுடைய மனசாட்சி கிளியர் தான், எனக்கு சுதந்திரம் உண்டு, எனக்கு சாப்பிடலாம், அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுடைய விசுவாசத்துக்கு நீ ஒரு இடரலாக இருக்கக்கூடாது, அதனால் எனக்கு தெரியுமா நீ அது வந்து சாப்பிடக்கூடாது, அதான் சொல்கிறது. அடுத்த ஒரு காரியம், இந்த உலகத்தில் விக்கிரகத்துக்கு படைக்காத ஏதாவது பொருள் நமக்கு கிடைக்குமா என்று தான் கேள்வி. விக்கிரகத்துக்கு படைக்காத, இப்போ வந்து நம்ம வந்து நெல் நடும் பொழுது, அரிசி நெல் நடும் பொழுது அந்த நிலம் பதம் பண்ணுகிற நேரத்தில் ஒரு ஒரு பூஜை உண்டு. அதுக்கப்புறம் வந்து விதை போடும்போது ஒரு பூஜை உண்டு, அறுவடை பண்ணும்போது ஒரு பூஜை உண்டு, அது மில்லில் கொண்டு போய் கொடுத்தால் மில்லில் ஒரு பூஜை உண்டு, அது கடைக்கு வந்த கடையில் டெய்லி ஒரு பூஜை உண்டு. இதெல்லாம் அவருடைய அந்த விக்கிரகத்துக்கு படைத்து தான் நம்ம கொடுக்குறது. அப்போ கடையில் போய் நம்ம பொருள் வாங்கும்போது விக்கிரகத்துக்கு படைக்காத, அதை படைக்காத ஒரு பொருளும் நம்மளால் வாங்க முடியாது. என்ன சொல்ல, ஐயோ நம்ம கிறிஸ்துவங்கள் நாங்கள் வந்து இந்த இது நாங்களே வந்து காய்கறிகளை உருவாக்கி கொடுக்கறது, அது நாங்கள் விக்கிரகத்துக்கு படைக்கலை. நீ வந்து வாங்க போன விதை எங்கேருந்து கிடச்சிது, அந்த விதையும் வந்து விக்கிரகத்துக்கு போட்டு தானே. அப்போது நாம் வந்து இந்த சட்டவாதக்கார் என்ற முறையில் ஏதாவது நம்ம சொல்லலாம், ஆனால் இது ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பேதுருவின் இடத்துல ஆண்டவர் வந்து இந்த யூத மக்களுக்கும் இந்த புறஜாதிக்கு இருக்கிற அந்த தீண்டாமை அதை குறித்து சொல்லும்படி ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா, ஒரு பெரிய பாஸ்கெட்டில் வந்து உலகத்தில் அத்தனை விலங்குகளும் அதில் உண்டு, அறுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன, ஐயோ இது சாப்பிடக்கூடாது அசுத்தம். அப்போ ஆண்டவர் சொன்ன தெரியுமா, அசுத்தம் என்று சொன்னது நான், இப்போ வந்து அறுத்து சாப்பிட சொல்கிறது நான் தான். அப்போ நான் சொல்லுகிற காரியம் கேட்க வேண்டும். பேதர் வந்து ஆண்டவருக்கு ஒரு கிளாஸ் நடத்த போனது, அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் சாப்பிட வேண்டான்னு சொன்னால் சாப்பிட வேண்டாம், சாப்பிடு என்று சொன்னால் சாப்பிட வேண்டும். அப்போது ஒரு சில நபர்கள் சொல்கிறதுன்னு தெரியுமா, நாம் வந்து இந்த மாதிரி சாப்பிடு சாப்பிடக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்க சொல்லும். ஆனால் அந்த பெரிய கோத்திரங்கள் எல்லாம் மற்ற ராஜ்யங்களில் ட்ரைபல் இதெல்லாம் ஆப்பிரிக்காவில் நம்ம நார்த் ஈஸ்டில் எல்லாம் போனால் வந்து அவங்க எல்லாமே சாப்பிடும். அப்போ அவங்களெல்லாம் பரவாயில் போகாமா, போகாமல் இருக்குமா, அவங்களெல்லாம் நரகம் போகுமா? நான் சாப்பிட்ற உணவு மட்டும்தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. எதை வேணாலும் சாப்பிடலாம், அதாவது நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம உடம்புக்கு கேடு உள்ளது தவிர எல்லாம் வந்து சாப்பிடலாம். அது வந்து எந்த விலங்காக இருந்தாலும் ஒரு சில நாடுகளில் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் இருக்குது அவர் எலியை சாப்பிடும், நம்ம ஆறாவது எலியை சாப்பிடுமா? நாய் சாப்பிட்ற நபர்கள் இருக்குது, நம்ம நாய் சாப்பிடுமா? இல்லை. ஆனால் நாய் சாப்பிட்றவன் மரகம் போகுமா? இல்லை. அப்படி அல்ல, என்னுடைய உணவு உனக்கு போய்சனாக இருக்கலாம், உனக்கு விஷமாக இருக்கலாம், உன்னுடைய உணவு எனக்கு விஷமாக இருக்கலாம், அது பர்சனல். அப்போது நான் பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன் என்று யாராவது சொன்னால் அது சைக்காலஜிக்கல், அது சைக்காலஜிக்கலாக வந்து எனக்கு அந்த கறி பிடிக்காது நான் சாப்பிடலன்னு சொன்னால் ஓகே நீ சாப்பிடவே வேண்டாம்
ஆனா வேதம் சொல்லுகிறது பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது வந்து முட்டாள்தனம். வேதம் எங்கேயும் வந்து அது யூத மக்களுக்கு சொன்னது, நமக்கு சொல்லலை, புறஜாதிக்கு சொல்லலை. அது அது குறிப்பிட்ட வண்ணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபையில ஐக்கியத்துக்காக அவர் அந்த ஒரு காரியம், அந்த அது யூதனும் கிரேக்கனும் புறஜாதியும் எல்லாம் இருக்கு, கலந்து கொண்டு வருது. இன்னைக்கு வந்து இல்லை. அப்புறம் அடுத்தது ஒன்று குறிந்தர் 8:4 13 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, பலவீனமான ஒரு சகோதரனை வந்து பாபம் செய்ய நாம் வந்து அவனை தூண்டிவிடக்கூடாது என்று சொல்லி பவுல் வந்து கிளியரா வந்து சொல்றது. ஒரு ஒரு விக்கிரகம் வந்து அதுக்கு வந்து உயிரில்லா பொருள். அப்போ அந்த உயிரில்லா பொருளுக்கு முன்னாடி எந்த இதை கொண்டு வச்சாலும் அந்த விக்கிரகத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஆனால் என்ன தெரியுமா, அந்த கறி வந்து அதார்மீகமானதோ அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு மனசாட்சியில வந்து பலவீனமான ஒரு சகோதரனை அவன் இடரலாக அமை நாம் இருக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றத தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, தீத்து 1:15 எடுத்து பாருங்க. சுத்தமானவனுக்கு எல்லாமே சுத்தம்தான் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த பலவீனமான சகோதரனை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, அவனை வந்து பலப்படுத்த வேண்டும். அது எப்படி, அது கற்றுக் கொடுத்து தான் நம்ம வந்து இது செய்ய வேண்டும். அப்போ அதனால் எந்த ஆகாரமும் வந்து நம்ம சாப்பிடலாம், ஆனால் நாம் சாப்பிடுகிறது ஒரு புதுசாக ரசிக்கப்பட்ட ஒரு நபர், அவனுடைய மனசாட்சி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது. அப்பேற்பட்ட நபர்கள் வந்து சொல்லுறது நம்மளோடு என்ன தெரியுமா, ஐயோ இது விக்கிரகத்துக்கு படைத்தது. ஆனால் அப்படி இல்லாத ஒரு பொருளும் இந்த உலகத்தில் நம்மளால் வாங்கவும் பயன்படுத்தவும் முடியாது. எல்லா கடைகளிலும் எல்லாரும் வந்து அவன் அவனுடைய தேவனுக்கு வந்து அது வைத்து அந்த காணிக்கையை வைத்து தான் வந்து பலியாக கொடுத்து தான் வந்து நம்ம கையில் வருது. அதனால் உணவில் வந்து இப்படி பண்ணக்கூடாது, நம்ம யூதன் கிடையாது, நம்மளெல்லாம் புறஜாதி. இதை புரிஞ்சது என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமல்ல, ஒரு 1 Corinthians 10:25-32 வரை நாம் வாசிக்கும் போது நம்மளுடைய ஒரு நல்ல சாட்சிக்காக நம்ம என்ன தெரியுமா, அது சாப்பிடக்கூடாது. எங்கே நாம் சாப்பிட்றது, ஒரு உணவு வந்து நாம் எங்கே சாப்பிட்றது அதை பொறுத்து இருக்கும். சங்கீதம் 24:1 இந்த பூமி கர்த்தருடையது, அதில் இருக்கிற எல்லாம் சகலமும் கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறான். அப்போ அதனால் எந்த உணவு வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். வேதம் அதாவது புது ஏற்பாடில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆகாரத்தையும் அவர் வந்து விளக்கவில்லை. அதுதான் வந்து நாம் வேதம் படிக்கும்போது நமக்கு தெரியும். அப்போ இது புரிஞ்சது என்று நான் நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம், அதுக்குள்ள பதில் தரப்படும் வேதத்திலிருந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.